வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஆஃபீஸில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எதுவானாலும் அது உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ இந்த டிஃபென்ஸ் ஆஃபீஸில் பேசிக்காக அடிப்படை கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,500 ரூபாய் ப்ளஸ் படிகள் அனைத்துமே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ பாதுகாப்பு துறையில் இப்போ என்ன வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லேருந்து இந்த அறிவிப்பு நமக்கு வந்திருக்கு டிஃபென்ஸ்லேருந்து. ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, குக்கு ஸ்பெஷல், குக்கு ஐடி, எம்டி டிரைவர், புக்கு மார்க்கர் ரிப்பீட்டர், எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ மசால் சீஃப், வெதர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், ஒவ்வொருத்தருக்கும் சம்பளமும் கீழே போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, 19,000 to 63,000 ரூபா வரைக்கும். ஸோ இதில் ஃபேக்கட் மேன், ஃபைகட் மேன், எம்டிஎஸ்ஸு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அந்த மாதிரி, ஸோ கிரவுண்ட்ஸ் மேன், இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். குக்கிங், ஸோ ஒரு சிலருக்கு வந்து ட்ரேடு, அவங்க என்ன துறையில் சிறந்து விளங்குறாங்களோ அதில் ஐடிஐயில் அந்த சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க. பேசிக்காக 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கிறவங்க அனைவருக்குமே இது ஒரு அருமையான வேலைன்னு சொல்லலாம். ஸோ கியூசி ஆர்னன்டி, எம்டிஎஸ் சௌதாக்கர், ஸோ குரோம் பார்பர், பார்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபா வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்பராக இருந்தாங்கன்னா மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணும், 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ பைசைக்கிள் ரிப்பேரர், சைக்கிள் ரிப்பேரர் கூட இருக்குது, எம்டிஎஸ் மெசஞ்சர், லெபாரட்டரி அசிஸ்டன்ட், அவங்களுக்கும் இந்த வேலை எடுக்கிறாங்க. 10ஆவது 12ஆவது படிச்சிருந்தாலே போதும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வந்து கேண்டிடேட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தனி தகுதிகள் இருந்துச்சுன்னா அவங்க உடனே அப்ளை பண்ணலாம். ஸோ வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 18 to 27 வயது வரம்புக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க, ஓபிசியாக இருந்தால் 3 ஆண்டுகள், ஸோ பிசிக்கல் ஹேபிலிட்டி இருந்தால் 10 ஆண்டுகள் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் இது டைம் கொடுக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜஸ் ஆகும். ஸோ இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு எதுவுமே கிடையாது. 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி அனுப்பணும். கிரிட்டிக்கல் டேட் வந்து லாஸ்ட் டேட், இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் அடங்கிய டீட்டெயில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க, நேர்காணலில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. ஸோ 5 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் உங்கள் அட்ரஸ் என்க்ளோஸ் த 2 செல்ஃப் அட்ரஸ், 9x4 5 ரூபா ஸ்டாம்ப்பு, டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட்டு would be tagged in properly. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு வித் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ப்ராப்பராக உள்ள அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தேர்வு ஒன்று நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க, பேப்பர் 4 பேப்பர் 5, அந்த இதில் 2, 3, 4, 5ன்றது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இருக்கும், 25, 50, 50, 25, மொத்தம் 100 மார்க்குக்கு. ஸோ 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு தேர்வுகள் நடத்துவாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஜாப் வேகன்சிஸ் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ வரத்துக்கு நேர்காணலுக்கு டிஏடிஏ எதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய கல்வி தகுதிக்கு உண்டான சான்றிதழ்களுடைய நகல்கள் எல்லாமே இதில் இணைக்கப்பட்டிருக்கு, அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் டைப் என்ன பேர் எழுதி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 50 ரூபா போஸ்டல் ஆர்டர் அதில் போட்டு நீங்கள் அனுப்பணும், 50 ரூபா போஸ்டல் ஆர்டரை வச்சு தான் நீங்கள் அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு டிஃபென்ஸ் துறையில் வந்திருக்கு, பாதுகாப்பு துறை, உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.